அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பந்தம் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிரத ஆண்டு தமிழ் வருடம் ஆடி மாதம் 17 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தேதி உத்திராட நட்சத்திரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் புதன் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமடைகிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆடியும் ஆவணியும் கலந்த மாதம். அடைமழை காலம் தொடங்கிவிடும். சூரியன் கடகராசியில் பாதி நாட்களும் சிம்ம ராசியில் பாதி நாட்களும் பயணம் செய்வார். ஆகஸ்ட் மாதத்தில் முக்கிய விசேஷ நாட்கள்: ஆகஸ்ட் 3 வெள்ளிக்கிழமை ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 5 ஞாயிற்றுக்கிழமை ஆடி கார்த்திகை, ஆகஸ்ட் 11 சனிக்கிழமை ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 13 திங்கட்கிழமை ஆடி பூரம், ஆகஸ்ட் 14 செவ்வாய் நாக சதுர்த்தி, ஆகஸ்ட் 15 புதன்கிழமை கருட பஞ்சமி, ஆகஸ்ட் 26 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி அவிட்டம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆகஸ்ட் 18 கடகராசியில் சுக்கிரன் வக்ரமடைகிறார், சிம்ம ராசிக்கு சூரியன் செல்கிறார், ஆகஸ்ட் 19 செவ்வாய் கன்னிக்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது தனிப்பட்ட வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கலாம். ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த காலகட்டத்தில் எதிரிகளால் தொல்லைகள் உண்டாகும். உங்களின் முயற்சிகள் எதிர்பார்த்த பலனை தராது. இந்த காலகட்டத்தில் பொதுவாக தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் கடினமான நபர்களை சந்திக்க நேரிடும். காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பொறுத்தவரையில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உறவு முறை சோதனையான காலகட்டங்களில் இருக்கும். சிலருக்கு காதலில் பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் ஒரு சிலர் உறவை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தலாம். குடும்ப வாழ்க்கையில் சர்ச்சைகள் வரலாம். இம்மாதத்தில் வாழ்க்கை துணை ஆதிக்கம் செலுத்துவதன் காரணமாக நீங்கள் தாழ்வு மனப்பான்மையை கொண்டிருக்கலாம். திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிரனை வணங்கி வாருங்கள். நிதிநிலையை பொறுத்தவரையில் உங்களின் நிதிநிலை இந்த மாதம் சுமாராக இருக்கும். மறைமுக ஆதாரங்கள் மூலமாகவும் நீங்கள் சம்பாதிக்கலாம். வாழ்க்கை துணையின் உடல்நலக் குறைவு காரணமாக செலவு ஏற்படலாம். இந்த மாதம் நீங்கள் கடன்கள் மற்றும் நிதி நெருக்கடிகளில் சிக்கி கொள்ளலாம். இந்த மாதத்தில் சிறந்த நிதிநிலையை பெற வசதிகள் மற்றும் ஆடம்பரங்கள் தொடர்பான செலவுகள் மட்டுப்படுத்தப்பட வேண்டியிருக்கும். உங்கள் நிதிநிலை மேம்பட சுக்கிரன் வழிபாடு நன்மை தரும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் உங்களின் உத்தியோக வாழ்க்கையில் மாற்றங்கள் மற்றும் தடைகள் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவின் அடிப்படையில் உங்களுக்கு லாபம் இருக்கலாம். ஆயினும் கூட வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்கள் மற்றும் மோதல்கள் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்பட நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். தொழிலை பொறுத்தவரையில் உங்களால் மேற்கொள்ளப்படும் வியாபாரத்தில் இந்த மாதம் மோசமான செயல்திறனில் இருந்து மீண்டு வரக்கூடும். வணிகத்தில் மாற்றம் தவிர்க்க முடியாது. அதன் மூலம் எதிர்காலத்தில் நல்லது நடக்கும். இந்த காலகட்டத்தில் முதலீடுகள் பண மதிப்பிழப்பிற்கு உள்ளாகலாம். வியாபாரத்தில் கடன்கள் அதிகரித்து கொண்டே போகலாம். இந்த மாதத்தில் வருமானம் மற்றும் பணவரவு மிதமாக இருக்கும். தொழில் வல்லுநர்கள் பொறுத்தவரையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிதமான காலம். உங்களது எண்ணமும் புத்திசாலித்தனமும் எதிர்பார்த்தபடி செயல்படாமல் போகலாம். ஆனால் தொழிலில் புதிய மாற்றம் காண வாய்ப்புகள் உள்ளன. இருப்பினும் தொழிலில் பங்குதாரர்கள் தொழில் விஷயங்கள் ஆதிக்கம் செலுத்தலாம். தொழிலில் சர்ச்சைகளில் சிக்கக்கூடும். இந்த மாதத்தில் ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் முன்னேற்றம் காண விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் மன அமைதி இல்லாமல் போகலாம். மருத்துவம் மற்றும் மருத்துவமனை செலவுகள் இருக்கலாம். பெற்றோரின் ஆரோக்கியம்
ஆரோக்கியமும் உங்களின் கடன் சுமையை அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் விபத்துகள் மற்றும் காயங்கள் சந்திக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் மேம்பட விநாயக பெருமானை வணங்கி வாருங்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் கும்பராசி மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் கல்வியில் மிதமான காலமாக இருக்கலாம். படிப்பில் இருந்து திசை திருப்பும் வாய்ப்புகள் இருப்பதால் முக்கியமான கருத்துக்களை புரிந்து கொள்வதில் தாமதம் ஏற்படலாம். வெளிநாட்டு கல்வி பெற விரும்பும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் மெதுவான மற்றும் படிப்படியான வளர்ச்சியை காணலாம். கல்வியில் சிறந்து விளங்க ஹைகிரீவர் பூஜையை மேற்கொள்ளவும். கும்பராசி அவிட்டம் 3-4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பணவரத்து இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒருமுறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தோண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டி இருக்கும். சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளி இடங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கும். வெளி வட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும். ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போதும் கவனம் தேவை. அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள். வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காக செலவு செய்வீர்கள். சக கலைஞர்களால் நன்மை அடைவீர்கள். புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. மாணவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் பாடங்களில் சந்தேகம் நீங்கி படிப்பதும் முன்னேற்றத்திற்கு உதவும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். வேலை தவறி சாப்பிட வேண்டியிருக்கும். முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் அடையும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார்கள். எதிர்பார்த்த ஆர்டர் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். மனதில் துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான காலமாக அமையும். உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மையடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும். பெண்களுக்கு முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பூரட்டாதி 1-2-3 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது நன்மை தரும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்கள் மூலம் உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள். புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியை தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையை முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டி இருக்கும். கொடுத்த கடனை திரும்பி வாங்க முயல்வீர்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்கள் குடும்ப நபர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. வாகன சுகம் ஏற்படும். வாகனத்தை ஓட்டும் போது கவனம் தேவை. அரசியல்வாதிகள் உடனிருப்புகளுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. ரகசியங்களை கையாளுவதில் கவனம் தேவை. அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரும்.
கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நன்மை பயக்கும் மாதம் இது. எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். லட்சியங்கள் கைகூடும். மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். நிதானம் தேவை. பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும் போது கவனம் தேவை. மாணவர்கள் பாடங்களை படிக்கும் போது ஒரு மனதாக படிப்பது நல்லது. கவனம் சிதறவிடாமல் இருப்பது வெற்றிக்கு உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.